ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கெல்லாம் மீண்டும் உங்களை கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் கீழே இருக்கு, பார்த்து கற்றுக்குங்க. வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பக்கம் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, இதிலையும் நம்ம அது வீடியோவில் யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோலாம் இதுலேயும் அப்லோட் பண்ணுவோம், இதுலேயும் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் நம்ம அப்படி நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், கேப்டன் ஜிபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் பக்கம் கிடைக்க நீங்கள் லைக் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3D எஃபெக்ட் ஃபோட்டோ தான். ஃபோட்டோ எப்படி நம்ம மொபைலில் எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ஃபோட்டோ பாருங்கள், இது வந்து 3D எஃபெக்டில் எடுத்தது. நம்ம மொபைலில் வந்து நான் லெஃப்ட் சைடில் திருப்பினேன் அப்படின்னா லெஃப்ட் சைடில் உள்ளது காட்டும். அதே மாதிரி இப்போ ரைட் சைடில் நான் வந்து மொபைலில் தான் திருப்புகிறேன். இப்போது அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு ஒரு 3D வியூவில் காட்டுது. இதே மாதிரி ஃபோட்டோஸ் நம்ம எப்படி தயார் பண்ணுறது அதை எடுக்கிறது அப்படின்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தேவையான அப்ளிகேஷன் இதுதான் போகி. இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ இந்த மாதிரி 3D மேக் பண்ணலாம், அதிலே வந்து ஜிப் ஃபைலாக மாற்றலாம், அந்த மாதிரி பல விதம் இருக்குது. இதில் ப்ரோ இருக்குது, நீங்கள் ப்ரோ தேவைப்படா இல்லை பே பண்ணி வாங்கிக்கலாம். இது இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கும், டவுன்லோட் பண்ணிடுங்க. சரி, நம்ம இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதுதான் அந்த அப்ளிகேஷன். அப்ளிகேஷனுக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். டேக், ஃபோட்டோ, கேலரி, செட்டிங்ஸு, பே, ப்ரோ. தேவைப்படுத்த நீங்கள் பணம் செலுத்தி ப்ரோவாக மாற்றிக்கலாம். ப்ரோவை மாற்றினா இதில் ரொம்ப ஆப்ஷன் கிடைக்கும். இது செட்டிங்ஸு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. கேலரினா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோஸ், நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோஸ் இருக்கும். நம்ம வந்து புதுசாக ஒன்று எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டேக் ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்க. ஓகே பண்ணுங்க. இப்போ டேக் ஃபோட்டோ ஓகே பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் எது கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தேவைப்பட்டால் படித்து பார்த்துக்கோ, இல்லையா ஸ்கிப் கொடுத்துட்டு இல்லாட்டி நெக்ஸ்ட் கொடுங்க. நான் ஸ்கிப் கொடுக்குறப்போ திரும்ப ஸ்கிப் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கேமரா நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, இப்போ அந்த எப்படி எடுக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஃபோட்டோவை டச் பண்ணிட்டு அந்த இதை சிம்பிளாக நீங்கள் ஆன் பண்ணதோடைய இந்த நீங்கள் டச் பண்ணி ஓகே கொடுத்ததோடைய நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலை வந்து ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ எங்களுக்கு நீங்கள் திருப்பிடுங்களோ அவங்ககிட்ட அதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ கேட்கும். சரி, இப்போ நம்ம அந்த கிளாஸை ஃபோட்டோ எடுப்போம். நான் இப்போது ஃபோட்டோ சிம்பிள் கீழே இருக்க பற்றிலாம் இதை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணிட்டு நான் வந்து இப்போ இதை வந்து இங்கே மெதுவாக திருப்பணும். திருப்பினதுக்கப்புறம் ரைட் ஆகும், அனலைஸ் பண்ணும், ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்த ஃபோட்டோ உங்களுக்கு ரெடி ஆயிடும். இதே நீங்கள் ப்ரோ வெர்ஷன் ஆச்சுன்னா அது செகண்ட் எத்தனை செகண்ட் இருக்குதுன்னா எத்தனை எம்பி இருக்குன்னா எப்படி இருக்குது எல்லாத்தையும் நம்ம இதை செட் பண்ணலாம். இப்போ எடுத்தாச்சு நம்ம ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து நம்ம இதை என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணலாம். இப்போ நான் ஷேர் ஆப்ஷன் இங்கே பர்ஸ் இருக்குது, ஷேர் கொடுக்குறேன். அதை பாருங்கள், வந்து கூகுள் டிரைவில் சேவ் பண்ணணுமா, ஜிப் ஃபைலில் வந்து இந்த ஃபோட்டோஸை மாற்றணுமா, எம்பி ஃபோர் ஃபார்மேட்டில் மாற்றணுமா, இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஜிப் ஃபைலில் கூட மாற்றி கூட நம்ம ஃபேஸ்புக்லாம் சென்ட் பண்ணலாம். எம்பி ஃபோராக மாற்றணும்னா வீடியோ மாதிரி வீடியோ ஃபைல் மாதிரி மாறிடும். இப்போதைக்கு அது இருக்குது. நான் ஷேர் ஓகே பேக்கில் வரேன். பேக்கில் வந்துட்டு நம்ம எஃபெக்ட்ஸ் இருக்குதுங்களா, அதை டச் பண்ணுவோம். இதை வந்து நம்ம வந்து ப்ரோ பிரச்சனை தான் இதெல்லாம் வேலை செய்யும். ப்ளூர் பண்ணலாம், ஆயில் பெயிண்டை மாற்றலாம், இந்த மாதிரி இது மாற்றிருக்கு. சரி, இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள் நீங்கள் பேக்கில் எடுத்து நீங்கள் எடுத்து வச்சு ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டா அந்த நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் இங்கே இருக்கு பற்றிலாம் பாருங்கள். நான் வந்து இப்போ செல்லை சும்மா வச்சுருந்தேன் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்குது. செல்லை நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து மூவ் பண்ணி எங்களுக்கு காட்டுது. நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மெத்தட்லேயே காட்டும். ரொம்ப சிம்பிள் தான், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபோட்டோஸ். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திப்போம்.